பாகிஸ்தான் தொழிற்சாலையில் திருமணமான பெண்களை பணியமர்த்த மறுப்பதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து விரிவான அறிக்கையை அளிக்குமாறு தமிழ்நாடு அரசை ஒன்றிய அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள ஃபாக்ஸ்கான் நிறுவன தொழிற்சாலையில் திருமணமான பெண்களை பணியமர்த்த மறுப்பதாக செய்தி வெளியானது. இதுகுறித்து விளக்கம் அளிக்க கோரி தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் நோட்டீஸ் அனுப்பியது. ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களை பணியமர்த்துவதில் எந்தவித பாகுபாடும் காட்டக்கூடாது என 1976 சம ஊதிய சட்டம் 5 பிரிவு தெளிவாக எடுத்துரைப்பதாகவும், இந்த சட்டத்தின் அம்சங்களை அமல்படுத்துதல் மற்றும் நிர்வகி உரிய அதிகாரம் கொண்டது மாநில அரசு என்பதால் அதனிடமிருந்து அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மண்டல தலைமை தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்திற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே திருமணமாகாத பெண்களை விட திருமணமான பெண்களுக்கு குழந்தைகள் வளர்ப்பு உட்பட குடும்ப பொறுப்புகள் அதிகம் இருக்கும் என்ற காரணத்தால் பணியில் சுணக்கம் ஏற்படும் என கருதி வேலைக்கு அமர்த்துவதில் என ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் முன்னாள் மனிதவள அதிகாரி ஒருவர் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.